பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். செப்டம்பர் முதல் தேதி ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை நடத்த போகிறது ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தேவனுடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடும் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 2018 வருஷத்தில் 8 மாதங்கள் முடிந்து விட்டது. 9வது மாதத்தை நாம் காண்கிறோமே, இதுதான் கர்த்தருடைய கிருபை. இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த மாதத்தில் ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றுவாரா? இந்த மாதத்தில் என் தேவைகளை சந்திப்பாரா? இந்த மாதத்தில் எனக்கு நன்மை நடக்குமா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா? என்னை ஆண்டவர் இந்த மாதத்தில் அதிசயமாய் நடத்துவாரா? பல கேள்விகள் உங்களுக்குள் எழும்புகிறது அல்லவா? இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தை திறந்து பாருங்கள். சங்கீதம் 32 சங்கீதம் 32 சங்கீதம் சாம் 32:10 32:10 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தெய்வம். அவர் வாக்குத்தத்தத்தில் மாறவே மாட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெல்லாம் நமக்கு வேத வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது, தெளிவுபடுத்துகிறது. ஒன்றை இப்போது சொல்லுகிறேன், கடந்த 8 மாத உபத்திரவத்தையோ 8 மாத கசப்பையோ கஷ்டத்தையோ நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஓரத்தில் வைத்து கொண்டு இந்த செய்தியை கேட்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? 8 மாதங்கள் கடந்து போய்விட்டது, 9வது மாதம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் ஏன் கடந்ததை யோசிக்கிறீங்க? நீங்கள் ஏன் முடிந்ததை பேச விரும்புகிறீங்க? கடந்து போனதை முடிந்ததையே உங்கள் சிந்தனையில் வைத்து சிந்திக்கிறீங்க. அது கடந்து போய்விட்டது. செப்டம்பர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த செப்டம்பர் முதல் தேதியில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன், அப்பா செப்டம்பர் மாதத்துக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதை சொல்ல உதவி செய்யும். உடனே ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தின, எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவருடைய ஏவுதல், அந்த ஏவுதலோடு நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய கிருபையினாலே கொடுக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை எப்போது சூழ்ந்து கொள்ளும். பொதுவாக ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கும் போதும், தொலைபேசியில் ஒருவரோடு ஒருவர் பேசும்போதும் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள், ஆண்டவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகள் வாயில் உடனே வருகிற வார்த்தை, கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் சுகமாக இருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் சென்னை பட்டணத்துக்கு வந்தார். அவர் தங்கியிருந்த அறையில் இருந்து கொண்டு எனக்கு தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டார். அவர் குரலை கேட்ட உடனே நான் கேட்ட முதல் வார்த்தை, எப்படி இருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான்
நல்லா இருக்கிறேன், யாரும் எதுவும் சொன்னாங்களா என்று கேட்டார். எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியலை. ஏன் அவர் அப்படி சொன்னார், ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார், நான் நல்லா தான் இருக்கேன்னு யாரும் எதுவும் சொன்னாங்களா? அதிலிருந்து ஒன்று விளங்கி கொண்டேன், அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். ஒருவேளை அந்த பிரச்சனை எனக்கு தெரிந்து விட்டது போல என்று அவர் கருதுகிறார். அன்பானவர்களே, இந்த 9வது மாதம் செப்டம்பர் மாதம் என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வாக்கு தத்துவம், கர்த்தரை நம்புகிறவனை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை நம்முடைய ஆண்டவரை சில பரிசுத்தவான்கள் ஜபம் பண்ணும்போது அழைக்கும் போது, கிருபை உள்ள நல்ல பிதாவே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கிருபையின் தெய்வமே என்னெல்லாம் சொல்லி அழைப்பார்கள். கிருபை என்றால் என்ன? கிருபை என்ற வார்த்தையை பலர் பல விதமாய் விளக்கினாலும், அந்த கிருபை ஆங்கிலத்தில் கிரேஸ் என்று சொல்வார்களே, அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒரு தகுதியும் இல்லாதவனுக்கு சகலவித வல்லமையையும் சகலவித சக்தியையும் சகலவித திறமைகளையும் சகலவித நுணுக்கங்களையும் சகலவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அழகு பார்ப்பதுதான் கிருபை. கிருபை ஒன்றும் இல்லாதவனுக்கு எல்லாம் உடையவனாய் மாறுகிறானே, அதுக்கு பெயர் தாயா கிருபை, அதுக்கு பெயர் தான் கிருபை. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கிருபையின் மாதம், இந்த மாதம் ஒரு கிருபையின் மாதம். கிருபை என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ உங்கள் உள்ளத்தில் இப்போ என்ன எண்ணம் தோன்றும் தெரியுமா? அப்போ எனக்கு இந்த கிருபை இல்லையே, எனக்கு இந்த கிருபை இல்லையே, எனக்கு இந்த கிருபை இல்லையே. அன்றைக்கு தேவதூதர்கள் மரியாளை வாழ்த்தும் போது, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று அவளை புகழ்ந்தார்கள். ஏனென்றால் மகிமையின் தேவன் அவளுக்குள் இருந்து உருவாக போகிறார், அது ஒரு கிருபை. அதே போல ஜீவனுள்ள இன்றைக்கும் ஜீவித்து அரசாட்சி செய்கிற ஆண்டவராகிய இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களுக்குள் வரப்போகிறது, உங்கள் வீட்டுக்குள் வரப்போகிறது, உங்கள் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் வரப்போகிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த மாதம் முழுவதும் ஒரு கிருபையின் மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. இதை குறித்து நான் வேதத்தை தியானித்த போது, யோசித்த போது என் இருதயத்தில் தோன்றின ஒரு வார்த்தை, அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 6:8 ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நோவாவுக்கு அப்படின்னு அங்கே எழுதலை, நோவாவுக்கோ. ஏன் இதை இப்படி நான் பிரித்து வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறேன் தெரியுமா? அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் 1 முதல் 7 வசனங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது குறிப்பாக 5வது வசனத்தில், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. 6வது வசனம், நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது 8வது வசனத்தில் நோவாவுக்கோ, பூமியின் மக்களெல்லாம் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அருவறுப்பிலும் அசுத்தத்திலும் சிக்கி மூழ்கி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது
பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நோவாவுக்கு அப்படி அல்ல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது என்ன கிருபை? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கிருபை. இப்போ எனக்கு ஒரு கிருபை உண்டு, இந்த செய்தியை கேட்குறீங்களே உங்களுக்கும் ஒரு கிருபை உண்டு. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள ஒரு கிருபை இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பட்ச பாதம் உள்ள தெய்வம் அல்ல, ஒவ்வொரு மேலேயும் என் ஆண்டவர் ஒரு கிருபை வச்சிருக்கார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்னன்னு கேட்டா, பயங்கரமான அக்கிரமம் பெருகின, அநியாயம் பெருகின, பாவம் பெருகின, அசுத்தம் பெருகின, அந்த பூமியில அந்த மனுஷர்களுக்கு மத்தியில என் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், எனக்காக ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழைக்குள்ளே நீ உன் குடும்பம் மட்டும் பிரவேசிக்கட்டும், ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் பிரவேசிக்கட்டும், பறவைகளும் பிரவேசிக்கட்டும். அந்த சம்பவமெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னது போலவே ஒரு அருமையான அழகான மிகப்பெரிய பேழையை இந்த நோவா உருவாக்கினார். நோவா இந்த பேழையை உருவாக்க எங்கேயாவது யூனிவர்சிட்டியில் போய் படித்து கொண்டு வந்தாரா? இந்த பேழையை உருவாக்க நோவா எங்கேயும் போய் பயிற்சி எடுத்து கொண்டு வந்தாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அவருக்கு சொல்ல இந்த நோவா செய்தார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஏன் பேழை செய்தார்? அவனுடைய குடும்பத்தை தப்புவிப்பதற்காக. அந்த பேழை அரராத் என்றும் மலையில் வந்து சேர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மகிமையான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நோவாவுக்கு சொந்த மூளை அறிவையோ அனுபவத்தையோ தாளந்தையோ திறமையோ அவன் பயன்படுத்தவில்லை. ஆண்டவரே அவனுக்கு கிருபை கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் இந்த மாதத்தில் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். உங்களுடைய ஸ்டடீஸில் பாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எக்ஸாமுக்காக நீ ஆயத்தப்படும் போது, ஒரு வேலைக்காக நீ ஆயத்தப்படும் போது, அப்பா உடைய கிருபை தாங்கன்னு கே, அதற்குரிய கிருபை கர்த்தர் தருவார். வேதத்தில் மற்றொரு முக்கியமான ஒரு வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் அதை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம், உங்கள் எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் இப்போ நான் என்ன வாசிக்க போகிறேன்னு. 12 அதிகாரம் 9வது வசனம், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் பலம், ஏதோ ஒரு பலவீனம் உங்களை கடந்த காலெல்லாம் வாட்டி வதைக்கிறதா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பலன் வரும். வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு எப்போதெல்லாம் ஒரு பலவீனம் வருதோ அந்த பலவீனத்தின் மத்தியில் அந்த கிருபை, தேவனுடைய கிருபை உன்னை பலப்படுத்தும். அதற்கு பெயர் தான் பலப்படுத்தும் கிருபை. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. செப்டம்பர் மாதம் முழுவதும் அந்த கிருபை 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 என்று சொல்லிக்கொண்டே உங்கள் வேலைகளை செய்யுங்க. சிலர் சொல்லுவாங்க, கிருபைன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துருங்க, கிருபைன்னு சொல்லி சும்மா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருங்க, கிருபைன்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க, கிருபைன்னு சொல்லிட்டு போய் எங்கே உல்லாசமாக போய் உல்லாச பயணம் போங்க, அது தவறான உபதேசம். கிருபை என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் தேவனுடைய பலத்தை நம்பி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் பிரயாசத்தின் பலனை காண கிருபை செய்வார்.
பிரயாசப்படுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போகாதீங்க. செப்டம்பர் மாதம் தேவ கிருபை உங்களை பலப்படுத்தும். தைரியமாக இருங்க. தேவ கிருபை உங்களை பலப்படுத்தும். இப்போதெல்லாம் பலவீனம் போல ஒருவருடைய உங்கள் ஆவியில் சரிவர ஜெபம் பண்ண முடியல, ஆண்டோட வேதத்தை வாசிக்க முடியல, ஏதோ ஒரு மன அழுத்தம் போல் இருக்குது. உடனே கைகளை உயர்த்தி என்னை கிருபையினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்கள். ஒரு பலன் உங்களை வந்து நிரப்பிடும். மூன்றாவது, வேதம் அழகாக சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 8 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவராய் இயேசு சிலுவையில் தொங்கும் போது கைகளின் கால்களை ஆணிகள் கடாவப்பட்டவராய் ஒரு தரித்திரரை போல அவர் தொங்கினார். அவர் தரித்திரம் உள்ள தெய்வம் போல தொங்கினார். நீங்க கேட்கலாம், இந்த தெய்வத்தை கொலை செய்ய முடியுமா? அவர் ஒரு தெய்வம் சொல்றீங்களே, தெய்வத்தை கொலை செய்ய முடியுமா? உண்மைதான், கொலை செய்ய முடியாது. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டாரே, அவர் தரித்திரராய் மாறினாரே. ஏன்? இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாதாரண தமிழை சொல்றேன், அவர் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். நாம பரம ஏழைகளாயிருந்தோம். அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படி சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்புகிறார். வேதம் அழகாக சொல்லுகிறது, உங்கள் நிமித்தம், என் நிமித்தம்தான் அவர் தரித்திரராய் மாறினாரே தவிர உண்மையிலே அவர் தரித்திரம் உள்ள தெய்வம் அல்ல. அகில உலகம் முழுவதையும் நீங்க பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தரித்திரராய் அல்லது பயங்கரமான கடனில் மூழ்கி எழும்ப முடியாதவனாய் போனான் என்று வரலாறே கிடையாது. பயங்கரமான கடன் பிரச்சனையில் மூழ்கி இருந்தவன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவன் மேல இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் ஆண்டவர் துரத்தி அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றினார் என்பதுதான் வரலாறு. அப்ப நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், என் தரித்திரம் மாறுமா, என் கடன் பிரச்சனை மாறுமா? ஒன்று தீர்மானிங்க, அனாவசியமாக நான் கடனுக்கு போக மாட்டேன். இன்னொன்று தீர்மானிங்க, என் தரித்திரம் சீக்கிரமாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னொன்று தீர்மானிங்க, என் ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், என்னையும் அப்படி மாற்றுவார். இன்னொன்றையும் தீர்மானிங்க, உங்களுக்கு உண்டானவைகளில் ஒரு பகுதியை கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுங்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு அளக்கப்படும். விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. இந்த மாதம் உங்கள் தரித்திரத்தில் ஒரு மாற்றம் வரும், கடன் பிரச்சனையில் ஒரு மாற்றம் வரும். எப்போதும் இந்த 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அதுதான் தேவ கிருபை, அதுதான் கிருபை. நோவாவுக்கு பேழை செய்வதற்கு ஒரு கிருபை, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மகிமையான ஊழியத்தை செய்வதற்கு பலவீனத்தில் பலப்படுத்தினது ஒரு கிருபை, தரித்திரம் உள்ளவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறது ஒரு கிருபை. கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புகிறதுனா என்ன தெரியுமா, எல்லாரும் சொல்லுவோம்,
நம்புறீங்களா? அவரை தான் நம்புகிறோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அவரை நீங்கள் நம்புறதா இருந்தால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னால் அவரை நிறுத்தணும். அப்பா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஞானத்தை அறிவை எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவர் மூலமாக இதை முடிச்சிருவார், இவரை பார்த்தா அவர் செஞ்சு கொடுத்துருவார். அப்படி அல்ல, ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைங்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அப்படி ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைப்பதுக்கு பெயர் தான் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை என்று அர்த்தம். ஆண்டவரை முன்னுக்கு வச்சுட்டிங்கன்னா யார் யாரை எப்போ சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும், மனுஷர் கண்களுடைய தயவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஜெபம் பண்ணுவோமா? இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான செப்டம்பர் மாதத்துக்காக கோடி ஸ்தோத்திரம். 8 மாதங்கள் கிருபையாய் நடத்தி கொடுத்தீர். 9வது மாதத்தை கிருபையினால் பார்க்கிறோம். சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்புகிறவனையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன உம்முடைய வாக்கின்படி ஒரு புது பலனை, புது கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். தேவ கிருபையால் நிரப்பும். தங்கள் சுய புத்தியில் சாயாமல், சுய ஞானத்தை நம்பாமல், தங்களுடைய சொந்த வலிமையை நம்பாமல், சொந்த அனுபவத்தை சாராமல், தங்கள் சொந்த பணத்தை சாராமல் உம்மையே சார்ந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் உதவி செய்யும். அப்பா, உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த செப்டம்பர் மாதம் கடைசி நாள் வரும்போது, ஐயா இந்த வார்த்தை எத்தனை உண்மை, இந்த வார்த்தை எத்தனை உண்மை என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்க போகிறார்கள். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் துதிக்க போகிறார்கள். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் எந்த கடன் பிரச்சனை உம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தாதபடி, வியாதிகள் பலவீனப்படுத்தாதபடி, விபத்துகள் போராட்டங்கள் வராதபடி, மன உளைச்சல்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து, அத்தனை பேரையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கைகளில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு வேக வேகமாக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், N4 கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299954633. அவர் அட்ரஸ் ஜீசஸ் ஸ்மித்ஸ் மினிஸ்ட்ரீஸ், 4 கவரப்பாளையம் மெயின் ரோட், ஆவடி, சென்னை 54, இந்தியா. டெலிஃபோன் நம்பர் 9841252836, 7299546363. இமெயில் ஐடி gps.robinson@hotmail.com, gps.office@jesusmiths.org. வெப்சைட் அட்ரஸ் www.gpsrobinson.org.